கோவை அரசு பேருந்துகளில் இருந்து தினந்தோறும் டீசல் திருடி கையும் களவுமாக சிக்கிய திமுக தொழிற்சங்க ஓட்டுநரை அரசு போக்குவரத்துக் கழகம் பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் அன்னூர் அரசு போக்குவரத்துக் கழக பணிமனை இயங்கி வருகிறது. இந்த பணிமனையில் இயக்கப்படும் பேருந்துகளில் மைலேஜ் குறைவதாக ஓட்டுநர்கள் பணிமனை மேலாளரிடம் புகார் தெரிவித்து வந்தனர். இது தொடர்பாக பணிமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகளை பணிமனை ஊழியர்கள் கண்காணித்து வந்தனர். அப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தில் டீசல் டேங்கில் இருந்து ஒரு நபர் டீசல் எடுப்பதை பார்த்தனர். உடனடியாக அந்த நபரை பணிமனை ஊழியர்கள் மடக்கி கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் அவர் அன்னூர் கிளை திமுக தொழிற்சங்க நிர்வாகி பெரியசாமி என்பதும் அதே பணிமனையில் போக்குவரத்து ஓட்டுநராக பணிபுரிவதும் தெரிய வந்தது. இரவு நேரங்களில் பேருந்துகளின் டீசல் டேங்கில் இருந்து தினந்தோறும் 20 லிட்டர் டீசல் திருடி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரிடம் இருந்த 20 லிட்டர் டீசல் கேன் மற்றும் டீசல் திருடுவதற்கு தேவையான டியூப்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கோவை அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் அவரை உடனடியாக பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. இருக்கும் விலையை ஒப்பிட்டால் இவர் நாள்தோறும் 1000 ரூபாய்க்கு டீசல் திருடி உள்ளார். கிடைக்கும் சரிங்க. ஜீப்புக்கு பிடிச்சிருக்குங்க. எங்க இருந்துங்க? பங்கில் பிடிச்சி வச்சிருக்க போய். அப்படிங்களா? சரி, உள்ளேருந்து நீங்கள் படுக்கல வண்டியிலேருந்து? அதுக்கான ரெக்கார்டு இருக்குதுங்க. இப்போ சரிங்களா? 29, 59, 31, 11 ரெண்டு வண்டியில் எடுத்துருக்கிறீங்க சரிங்களா? இல்லை இல்லை, அப்படியே இல்லை சார். இப்போ அதைத்தான் எடுத்துருக்குறீங்க. இப்போ இப்போ எடுத்து பார்த்துட்டு தான் அங்கேருந்து வந்திருக்குது சரிங்களா? இது தவறான செயலுங்க. இது